இந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் இந்த எம்சி ராஜா தெருவில் வந்து பாதையை வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாளாகவே அது வந்து ஆக்கிரமிப்பில் தான் இருந்தது இந்த பகுதியை வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் யாரும் ஸ்டெப் எடுக்கல பொதுமக்கள் இறங்கி இப்போ நம்ம ஸ்டெப் இருக்காங்க அதுக்கு வந்து வன்முறையில் இறங்குற அதாவது மக்கள் யாரும் வன்முறையில் இறங்கல தில்லை தில்லையோட மனைவி சுந்தரி சுந்தரியோட பசங்க பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் மீது கல்லேறாங்க இது வந்து சர்வாதிகாரத்தை வந்து நமக்கு காட்டுது அது மட்டும் இல்லை வெள்ளக்காரங்கிட்ட அடிமைப்பட்டுருந்த நாம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கருங்காலும் கிட்ட அடிமைப்பட்ட மாதிரி இருக்கு இவன் யார் இவன் வந்து ஒரு தில்லை நடராஜன் அப்படின்றவன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் இருக்கார் இந்த அதிகாரி வந்து இது மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு பொதுமக்கள் அச்சுறுத்திட்டுருக்காரு இந்த சாலையை மக்கள் அப் அப்புறப்படுத்துறதுக்கான காரணம் வந்து அங்கே ஒரு முதியவர் வந்து ரொம்ப முடியாத நிலமையில் இருக்கார் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதுக்கும் எண்பத்தேழு வயசு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதுக்கும் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் அதை வந்து நான் எந்த ஒரு வழியும் எந்த ஒரு பாதையும் இல்லாமல் இந்த பாதையை மட்டும்தான் மக்கள் வந்து பயன்படுத்தணும் மக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பாதையை இவங்க ஆக்கிரமி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் மீது கல்லேறாங்க இந்த கல்லெறியதுக்கு யாரும் அடிமை கிடையாது ஆனால் இது அடிமைத்தனம் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து துஷ்பிரயோகம் பாருங்கள் எப்படி அடிக்கிறா பாருங்கள் அந்த பொண்ணு கல்லை ஸோ அவங்க ரெண்டு பொண்ணுங்களே பொண்ணுங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படிச்சுருக்காங்க என்ன படிச்சுருக்காங்கன்னு தெரியாது இதை புறம்போக்கு புறம்போக்குன்றாங்க எல்லோருமே புறம்போக்குன்றாங்க வார்த்தைகளை வந்து அதிகமாக வந்து வார்த்தையை விடுறாங்க பெண்கள் எல்லாருமே இருக்காங்க இவங்களும் பொம்பளைங்க தான் பெண்கள் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க சின்ன பசங்களும் இருக்காங்க மேலேயும் கல் அடித்து ஒருத்தங்க மேலே கல் அடிப்பட்டு காலில் அடிப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த அதுவே பார்க்குற எல்லாருமே வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தில்லை அதிகாரி வந்து இந்த மாதிரி அதிகாரி நமக்கு தேவையில்லை இது வந்து க முதல்வரோட கவனத்துக்கு போகிறவங்க தயவு செய்து பகிருங்க தயவு செய்து பகிர்ந்துக்கிட்டே இருங்க இது வந்து சர்வாதிகார நாடு கிடையாது வல்லரசு நாடுன்னு சொல்லுவாங்க என்ன வல்லரசு நாடு பத்து அடி இருபத்தி மூணு அடி பாதையை வந்து ஆக்கிரம பண்ணி வீடு கட்டிட்டு உட்காந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு வந்து என்னது இது இதை வ வல்லரசு நாடுன்றாங்க அப்போ மக்களுக்கு எதுவும் செய்யாமல் எதுவுமே செய்யாத அரசாங்கம் எதுக்கு இந்த மக்களுக்கு இந்த ஒரு ஒரு தனி குடும்பம் வந்து அங்கே இருக்க நூறு இரநூறு குடும்பத்தை வந்து அச்சுறுத்தல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பாதை இருக்கா இந்த ஒருத்தருக்காக மட்டும்தான் அரசாங்கம் செயல்படுவான் இந்த ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இவர் பதவியை ஏற்றுகிட்ருக்காரா இந்த ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து போஸ்டிங் ஏறிட்டே போகுதா இதை வந்து மக்களாகிய நீங்கள் தான் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் ஒரு நல்ல பதிலையும் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஷேரும் பண்ணணும் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டே இருங்க நன்றி